நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தான் எதிர்பார்த்தபடியே நடந்திருக்கு. போன வீடியோவில் இது சம்மந்தமாக என்ன பேசியிருந்தோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம், திமுக சைடா அதிமுக சைடா இல்லை எப்படி அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து அதிமுக சைடு தான் போகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் திமுக தரப்புலேருந்து திரு துரைமுருகன் அவர்களும் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ நம்ம எதிர்பார்த்தபடியே வந்துட்டு அதிமுக பக்கம் பாமக சாஞ்சிருச்சு. அப்புறம் அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு வந்துட்டு இறுதியாயிருச்சு. முதல்ல இந்த அதிமுக பாமக விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அதிமுக பாமக இந்த கூட்டணி வந்து நிறைய பேருக்கு ஆன்லைனில் போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. மாற்றம் முன்னேற்றம் மண்புமணின்னு சொல்லிட்டு இருந்தாரு, தனியாக தான் போட்டிடுவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பெரும்பான்மையான பயங்கரமான ஒரு கிரிட்டிசிசம். இவங்க யாரை வந்து பயங்கரமாக தாக்கி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதிமுக தான் தாக்கி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அதிமுகவோட எப்படி கூட்டணி வச்சார் அப்படின்றத நிறைய பேர் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது இவங்க தனியாக தான் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்திருக்காங்க. பட் ஆனால் தேர்தல் நேரம் நெருங்க 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 ஒரு இவங்களுக்கு மத்தியில் ஒரு டிஸ்கஷன், ரியாலிட்டி இதுதான் அப்படின்ற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு. தனித்து நின்னா அது வந்து ஓட்டை பிரிக்குமே தவிர, டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இவங்களை யாரையாவது வெற்றி பெற வைக்குமே தவிர நம்ம வர்றதுக்கான சான்சஸ் குறையும். அது போன சட்டமன்ற தொகுதியிலையுமே வந்துட்டு நல்லாவே வெளிப்பட்டுருச்சு. ஸோ இதில் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஏன் திமுகவோட இல்லை அப்படின்றதுனா, திமுக வந்து அதிமுக அளவுக்கு வந்துட்டு தொகுதி பங்கீட்டில் வந்துட்டு ஆர்வம் காட்டில் 7 சீட் கொடுத்துருக்காங்க. இப்போது திமுக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டில் 4-5 மேலே, அதாவது 4 அப்படின்ற லெவலுக்குள்ள முடிச்சுக்கிட்ட மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக தரப்பில் ராஜா அவர்கள் கடுமையாக எதிர்த்தார், திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அதனால் திமுக வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம உடன்படிக்கைக்கு வந்தால் வரட்டும் அப்படி இல்லாட்டி வேணாம் அப்படின்ற ஒரு லிமிட்டில் வந்துட்டு வச்சுட்டு முடிச்சிட்டாரு. அப்புறம் அதிமுக தரப்பில் இவங்க போகிறதுக்கு என்ன காரணம், இவ்வளோ விமர்சிச்சிருக்காங்களே சரி திமுக இல்லை அதிமுக பக்கம் ஏன் போனாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கடலூர் அப்புறம் தருமபுரி இந்த மாதிரி பாமகவோட ஸ்ட்ராங் ஹோல்டில் அதிமுகவும் அவங்களோட ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கடலூர் எம்பி கான்ஸ்டிடுவன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து சம்பத் அவர்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய செல்வாக்கு இருக்குது. கிட்டத்தட்ட பிஎம்கேக்கு ஈக்குவலாக கொஞ்சம் போட்டி போகிற லெவலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் இது இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து இவர் தனிச்சு நின்று போட்டிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக மீதி ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொஞ்சம் பிரிஞ்சு திருப்பியும் சம்பத் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே தருமபுரியில் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் பெண்ணகரம்ல ஜெயிச்சிடும் அப்படின்னு நினச்சாரு, ஆனால் வந்துட்டு செகண்ட் பொசிஷன் வந்துட்டாங்க. ஸோ இதனால அதிமுகவோட கூட்டணி வச்சா, ஏற்கனவே ஜெயித்தவங்களோட அந்த தொகுதியில் முதல் இடத்துல வந்தவங்களோட கூட்டணி வச்சா கன்ஃபார்ம் நம்மளுக்கு அங்கே சீட்டு அப்படின்ற அந்த ஒரு முடிவில் தான், அந்த ஒரு டிட்டர்மினேஷனில் தான் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு அதுதான். ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு ஒரு ராஜ்யசபா ஷீட்டும் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இது இன்னொரு ஒரு ஆடட் பேக்கேஜில் வந்த மாதிரியான விஷயம். ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு ஒரு கோரிக்கை, செட் ஆஃப் கோரிக்கை, ஒரு 10 கோரிக்கையை வச்சு இதை வந்து நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்றதையும் வந்துட்டு முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அஸ் யூஷுவல் ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு அரசியலில் ஒரு நல்ல மூவ், அதாவது அவர் மூவை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது, அந்த மாதிரியான விஷயத்த கரெக்ட் டைத்தில் கரெக்ட் டைம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் ஆட்சி மாறப்ப கரெக்டான அலையன்ஸோட கூட்டணி வச்சு அவங்களுக்கு தேவையான சீட்டை வாங்கிட்டு வந்துட்டு அந்த பொசிஷன் போயிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸோ இது பாமகவை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இது பாமக சம்மந்தமாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதிமுக பாஜக கூட்டணி, பாஜக வந்து நம்ம 2014 என்ன பயங்கரமான மெஜாரிட்டின்னு வந்தாங்க, அடுத்த எலெக்ஷன் இவங்க தான் வருவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போக ஆரம்பிச்சது. என்ன வர ஆரம்பிச்சதுன்னா அந்த 5 மாநிலங்கள் தேர்தல் வந்தது. இதில் காங்கிரஸ் வந்து மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் அப்புறம் ராஜஸ்தான்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருந்த ஒரு ரிப்போர்ட், ஒரு எடிட்டோரியலில் வந்திருந்த என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிஜேபி 16 சீட் மெஜாரிட்டியோட கம்மியாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து எல்லா டிஸ்கஷன்ஸில் என்ன வர ஆரம்பிச்சதுன்னா, காங்கிரஸ் வந்து மெகாபந்தன் கூட்டணி அமைச்சாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிஜேபி கூட்டணிக்கு எந்த இடத்துலையுமே எப்படிப்பட்ட கூட்டணிக்கும் தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு முடிவு கொண்டாங்க. மகாராஷ்டிராவில் வந்துட்டு பிஜேபி சிவசேனா கூட்டணி வந்து உறுதியாயிருச்சு. ஸோ அடுத்தபடியாக இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு பாஜக 5 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் போட்டிடுறாங்க. அதிமுகவோட சுமூகமான ஒரு உடன்படிக்கை வந்துருச்சு. ஸோ பாஜக அதிமுக பாமக ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் தான். ஏன்னா பாமகவுக்கும் ஒரு நல்ல ஒரு ஓட் ஷேர் இருக்குது நார்த் தமிழ்நாட்டில், 5% மேலே இருக்குது. அதே மாதிரி அதிமுகவும் கடந்த சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டு 41% வந்து எடுத்திருந்தாங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தான். ஸோ இப்போ எப்படின்னு சொல்ல முடியாது, போன தடவை நடந்த எலெக்ஷன்ஸை வச்சு. ஸோ பிஜேபியும் போன 2016 அசம்பிளி எலெக்ஷன்ஸில்
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஆனால் அந்தளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ ஓட் ஷேர் வச்சுருக்காங்கன்னா நியர்லி 2.86% நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல மக்கள் நல கூட்டணியோட வந்து பிஜேபி அதிகமாக வாக்குகள் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேஸ் இருக்குது. ஸோ இல்லை தேமுதிகவும் வந்துட்டு அந்த கூட்டணியில் இணையறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. தேமுதிக தரப்பில் 9 சீட் கேட்டிருக்காங்க, லோக்சபா சீட் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இழிபறி நீடிச்சு வந்துட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் அதுலேயும் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அப்படின்றத எல்லாமே இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது திமுக காங்கிரஸ் இடையிலான இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். திமுக காங்கிரஸ் இடையிலான டீலும் வந்துட்டு ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட திமுக காங்கிரஸுக்கு 10 இடங்கள், 9 இடங்கள் தமிழ்நாட்டிலையும் 1 இடங்கள் புதுச்சேரியிலையும் வந்து ஒதுக்கிறது கிட்டத்தட்ட டோட்டலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்றைக்கி அறிவிக்க போகிறாங்க. ஸோ போர்ன்றேன் பாருங்கள், தேர்தல் மேகங்கள் வந்து கிட்டத்தட்ட சூழ்ந்துச்சு. இனி நம்ம இன்னும் நிறையா நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறது திமுகவுக்கு சாதகமாகவும், ஏன்னா அவங்க கூட்டணியை மாற்றலை, அதே ஒரு சாலிட் இதில் இருக்காங்க. பட் ஆனால் பாஜக அதிமுக பாமக கூட்டணிக்கு அவங்க கூட்டணியை ஜஸ்டிஃபை பண்ணியும் பேசணும். அவங்க கூட்டணியில் பாமக இப்போ சேர்ந்ததுக்கே வந்து நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க, அவங்களோட நம்பிக்கையும் சம்பாதிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற உங்கள் திங்கிங்கை கமெண்ட்டில் சொல்கிறதா சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ நல்லா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.